Chapter number 1, exercise 1.1, 1 mark questions 9 and 10. So 9 question enna kuduthukuraana, 9th question vandu, if A and B and C are invertible matrices some order, then which one of the following is not correct nu kettukuraan. Adhaavadhu edhu vandu thavaru nu kettukuraan. ஃபஸ்ட் ஆப்ஷன் தென் ஏ அண்ட் பி சி என்பன நேர்மாறு காணத்தக்கவை அணின் ஏதேனும் ஒரு வரிசையினின் பின்வருட்டில் எது உண்மை இல்லைன்னு கேட்டுக்கிறோம், அதாவது எது வந்து தவறுன்னு கேட்டுக்கிறான். ஸோ இப்போ 9th கொஸ்டின், நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துக்கிறோன்னா, ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துக்கிறான்னா, அஜாயிண்ட் ஆஃப் கரெக்டாக இது, அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு இன்வர்ஸ். ஓகே, இன்வர்ஸ் வேணும் என்ன சொல்லுவோம், இன்வர்ஸ் வேணும்னா 1 பை டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த ஃபார்முலா தான் இப்படி எழுதிக்கிறான். ஃபஸ்ட் இஸ் கரெக்ட். தென் செகண்ட் ஆப்ஷன், ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துக்கிறான்னா வந்து அஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் பி. அப்போ அதாவது ஏபியினுடைய கம்பேனியன் அஜாயிண்ட் ஆஃப் வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி பெருக்க முடியும். இது வந்து தவறு. ஏன்னா பெருக்கிட்டு அந்த மேட்ரிக்ஸை நம்ம அஜாயிண்ட் ஆஃப் கண்டுபிடிக்க முடியும். இது டிட்டர்மெண்ட் வந்திருந்தால் கரெக்டான ஆன்சர், ஆனால் டிட்டர்மெண்ட் வராதனால இது வந்து தவறான ஆன்சர். ஸோ இது தவறு. தென் தேர்டு, நமக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது கரெக்ட், அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் எடுத்தாலும் ஒன்று தான், டிட்டர்மெண்ட் எடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், இது கரெக்டு. தென் ஃபோர்த் ஆப்ஷன், ஸோ ஏபிசி மூணையும் வந்து பெருக்கிட்டு இன்வர்ஸ் எடுக்கிறதுக்கு சி இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸுங்கிறது கரெக்ட். ஸோ தவறான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் தவறான ஆன்சர். நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன், இதாக வந்து இஸ் நாட் ட்ரூ. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th. ஸோ ஏபி த இஃப் ஏபி த இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒரு 2×2 மேரேஜ் கொடுத்தாங்க, தென் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒரு 2×2 மேரேஜ் கொடுத்துட்டு பி ஈக்குவல் டு என்னென்னு கேட்குறாங்க, பி இன்வர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஏபி இன்வர்ஸ் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸும் கொடுத்துட்டு பி இன்வர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னன்னா என்ன ஃபார்முலானா ஏபி த இன்வர்ஸ் கம்பேனடாக வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் என்ன ஃபார்ம்னா, ஸோ பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். நமக்கு இதில் ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஏ இன்வர்ஸ்னுடைய ஆன்சர் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 12 மைனஸ் 17 மைனஸ் 19 மைனஸ் 27. ஸோ இதை வந்து பி மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ஸோ ஏ மேட்ரிக்ஸோட பேருக்குன்னா இந்த ஆன்சர் வர்ற மாதிரி நம்மளே வந்து அணியாக ஒவ்வொரு அணியாக செக் பண்ணிக்க வேண்டிய சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பயன்படுத்தி நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ண ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 2 + 10, தென் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் -2 -15, தென் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -3 -16, தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம் +3 +24. ஸோ 12 -17, தென் -19 27. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறது ஒவ்வொரு பி இன்வர்ஸ்க்கு நம்ம கொடுக்கப்பட்ட அந்த 4 ஆப்ஷனில் வந்து எது கரெக்டான ஆப்ஷனுக்கு சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணி மல்டிபிள் பண்ணி பார்த்தா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரு. ஸோ வந்து 10th ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தேங்க்யூ.